السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹல்லிலையும் முஹல்லில் லஹுவையும் லஅனத் செய்தார்கள். முஹல்லிலையும் முஹல்லில் லஹு என்பவரையும் லஅனத் செய்தார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதி, நசாயி, அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது, முஹல்லில் என்று சொன்னால், ஒருவர் தன்னுடைய மனைவியை தலாக் சொல்லி அந்த மனைவி அவரிடமிருந்து தலாக் பாயின் என்ற நிலையை அடைந்து விட்டால், தலாக் பாயின் என்றால் மூன்று தலாக்குகளும் இடம்பெற்ற நிலையை அடைவது. இப்படி அவர் திருமணம் முடிக்க முடியாது, அவரோடு சேர்ந்து வாழ முடியாத நிலையை அடைந்து விட்டால், அந்த பெண்ணை இவர் மீண்டும் திருமணம் முடிக்க வேண்டுமாக இருந்தால், தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை கணவன், பழைய கணவன் மீண்டும் திருமணம் முடிக்க விரும்பினால், அந்த பெண் இன்னமொருவரை திருமணம் முடித்து அவர் தலாக் சொன்ன பிறகுதான் இவர் முடிக்கலாம். இதுதான் இஸ்லாமிய சட்டமாகும். இருந்தாலும் கூட சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்படி தலாக் இடம்பெற்ற பிறகு தந்திரத்தை கையாண்டு ஒரு வயது சென்ற ஒருவரை, ஒரு முதியவரை அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிக்க வைத்து உடனடியாக தலாக் சொல்ல வைத்து விடுவார்கள், அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டி. இந்த நோக்கத்தில் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால், செய்து கொடுக்கிறவரும் யார் அந்த பெண்ணை அதற்கு பிறகு திருமணம் செய்யப்போகிறார், அதாவது முதலாவது கணவர், அவரும் சாபத்திற்குரியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதிலிருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். இந்த மார்க்க விஷயங்களில் தந்திரங்களை கையாள்வது கூடாது என்பதை நமக்கு சொல்கிறார்கள். அதாவது, யூதர்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்பதற்காக வெள்ளிக்கிழமை சென்று கடலிலே குழிகளை தோண்டிவிட்டு மீன்களை அதற்குள் அகப்பட வைத்து போய் சனிக்கிழமை மீனை எடுத்த அந்த நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு தந்திரம். இதனால் அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்கிறான். எனவே அல்லாஹுடைய சட்டங்களை மீறுவதற்காக வேண்டி தந்திரங்களை கையாள்வதும் கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே ஒருவர் தலாக் சொல்லும் போது நிதானமாக, மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தலாக் அவசரப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு தலாக் சொல்லிவிட்டால், அந்த பெண் தலாக் பாயின் என்ற நிலையை அடைந்து இவரை விட்டு தூரமாகி விடுவாளாக இருந்தால், அந்த பெண்ணை இவர் திருமணம் செய்ய வேண்டுமென்றால், அந்த பெண் வேறொருவரை திருமணம் செய்து அவரிடம் தலாக்கை பெற்ற பிறகுதான் இவர் ஆரம்ப முதல் கணவர் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க முடியும். இதை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக தந்திரத்தை கையாள்வது கூடாது. அப்படி செயற்படுகிறவர்கள் இரண்டு பேரும், இந்த ஆரம்ப கணவனும் இதற்கு துணை போகக்கூடிய நபரும், அல்லாஹுடைய லானத்திற்குரியவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு பதிவு செய்கிறார்கள். இப்படியான மோசமான செயல்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து, அல்லாஹுடைய அருளை பெற்று, அன்பை பெற்று சுவர்க்கம் செல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.